அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேயர்களுக்கு எனது இயற்கை சுகாலயம் சார்பாகவும் எனது சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகுது நோய் கிருமிகளை விரட்டும் உணவுகள் நாம் சில உணவுகள் எடுக்கிறோம் அது நோய் வராமலும் அந்த நோயை உண்டு பண்ணும் கிருமிகளை தகர்த்து தூள் தூள் ஆக்கிறது அப்படி ஒரு உணவுகள் அது என்னன்பா இப்போ நோய் வரும்போது எலி பள்ளி பன்றி இந்த ஆந்திராஸ் கிருமிகள் நிறைய கிருமிகள் வருது இல்லையா எல்லாத்தையும் அட்டித்து காலி பண்ணுறது இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ஃபுட்ஸுன்னு பேர் ஃபஸ்ட்டு வந்து முட்டகோஸ் கேப்பேஜ் இது வந்து தசபலத்தை கொடுக்கக்கூடியது உடம்பை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த முட்டைக்கோசு வந்து இலையாகவே இருக்கும் முதுச்சா இலையாக வரும் அப்படி ஒரு காய்கறி வித்தியாசமான காய் அதுதான் நம்ம சாப்பிட்றோம் முட்டை அப்படியே உதுந்து உந்து இலையாகத்தான் வரும் நிறைய மினரல்ஸ் இருக்குது இது வந்து அல்கலின் ஃபுட்டு காரத்தன்மை கொண்ட உணவு முட்டைக்கோசு ஜூஸ் குடிக்கலாம் தேன் விட்டு இந்த அல்சர்னு ஒன்று சொல்கிறாங்க அது எங்கேனாலும் இருக்கலாம் அதில் முன் சிறுகுடல் அப்படின்னு ஒன்று இருக்குது டியோடினம்னு சொல்லி அதாவது இறப்பையிலேருந்து குடல் ஆரம்பிக்கிற சிறுகுடல் ஆரம்பிக்கிற இடம் முன் சிறு குடல் அங்கே கைச் பைலோரிக் அப்படிங்கிற கிருமி தான் அல்சருக்கு காரணம்னு இப்போ லேட்டஸ்ட்டாக சயின்ஸ் சொல்லிகிட்டு இருக்கு அந்த கிருமி வந்து கெலிகாப்டர் பைலோரிக் கிருமின்னு பேர் அதுதான் கைச் பைலோரிக் அது ஊசி மாதிரி ஓட்ட போட்டுருக்கும் அந்த கிருமி இருக்கக்கூடிய இடம் டியோடினம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல அந்த முட்டகோஸ் ஜூஸ் குடித்தா அந்த கிருமிகளை அடிக்கும் அது மாதிரி முட்டைக்கோசை பொறிச்சும் சாப்பிட்லாம் ஜூஸ் எடுத்துன்னு சாப்பிட்லாம் எந்த ரோத்தையும் சாப்பிட்லாம் அடுத்து கேரட் மனிதனுக்கு தேவையான எசென்சியல் அம்யூனோ ஆசிட்னு ஒரு இருபத்தி மூணு ஆசிட் சொல்கிறாங்க அதில் பத்து ஆசிட்ஸை கொண்டது ஒரு சிங்கிள் காரட்டு காரட்டுன்னு சொன்னால் பச்சை சாப்பிட்ணுங்க அதுதான் நல்லது ஒரு அந்த காரட்டு நீங்கள் எத்தனை நாள் கழிச்சினாலும் அப்படி கையில் பிடிச்சி பாருங்க அப்படியே ஜில்லுன்னு ஏசி மாதிரி இருக்கும் அது செடியிலிருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு பத்து நாள் கூட ஆயிருக்கலாம் அப்படி கையை அப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி ஜில்லுன்னு இருக்குது அப்போனா என்ன அர்த்தம் எவ்வளோ பெரிய சக்தியை உள்ளே வச்சிக்கிட்டு இருக்க அந்த காரட்டு இந்த காரட்டில் பீட்டா கரோட்டின் அதாவது விட்டமின் ஏவோட ஃபார்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு கிளினிஷிங் ஃபுட்டு ரத்தத்தை சுத்தம் செய்தல் அடுத்து ஆசிட் அந்த அல்களினை சரிசமப்படுத்துதல் காரட்டை பச்சை சாப்பிட்ணுங்க சாரட்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது அது மாதிரி ஜூஸ் எடுத்து தேங்காய் செல்லும் உள்ளதுக்கு போட்டு காரட்டின் அறுக்கி போட்டு ஒரு ஜூஸ் எடுத்து வெள்ளம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐ பவர் நல்லாயிருக்கும் நான் ஒரு அறுபது நாள் சாப்பிடுங்க ப்ளஸ் டூ மைனஸ் டூ கனலி கரெக்டன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இது வேலை செய்யும்போது அட்ரினல் சுரப்பியோடு சேர்ந்து வேலை செய்யும் அல்சர் கேன்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தும் கண் தொண்டை டான்சில் சைனஸ் எல்லா பிரச்சனைக்கும் காரட்டு மருந்து தொண்டை கிருமிகள் அடிக்கும் கொஞ்சம் காரட்டை தோலோடு சாப்பிடணும் ஆனால் இப்போ வரக்கூடிய காரட்டை தோலோடு சாப்பிட முடியாத அளவுக்கு கிருமிகள்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்து வெந்நியில் கழுவி சாப்பிடுங்க அடுத்து கிராம்பு இது ஒரு ஆன்டிசெப்டிக் பல்லு வழி இருக்குன்னு இங்கே அங்கே கிருமி இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு கிராம்பு எடுத்து லேசாக தட்டிவிட்டு அந்த இடத்துல அப்படி வச்சுருங்க ஒரு நிமிஷத்தில் வலி போயிடும் அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் அது கொள்ளுதுன்னு அர்த்தம் அது மாதிரி கிராம் தைலம் விற்கிது அதை தடவலாம் காலரா போன்ற காய்ச்சல் வராமல் பார்ப்போம் அடுத்து சீரகம் சீர்ப்ளஸ் அகம் இந்த உடம்பு அகம் என்றால் உடம்பு சீர்படுத்துவதனாலே ப்ளஸ் அகம் ஃபஸ்ட்டு வந்து ப்யூரிஃபை கேரளாலெலாம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வைப்பேன் அந்த சீரக தண்ணியாக தான் இருக்கும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் ஸோ ப்யூரிஃபயர் அடுத்து இளநீர் அதில் சீரத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு கழிசல் அதெல்லாம் கேட்கும் அது மாதிரி இளநீரோட எலுமிச்சஞ்சார் சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிட்டா இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நீங்கும் இது ஒரு எலக்ட்ரால் மாதிரி வேலை செய்யும் பொட்டாசியம் அதிகம் கலந்திருக்கும் இந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அது மாதிரி குடல் பூச்சிகள்லாம் அடிக்கும் இளநீர் வாங்கி இரவில் ஓட்டை போட்டு கொஞ்சம் சீரத்தை உள்ளே போட்டிங்கன்னு வைங்க அந்த தனியை காலையில் குடிச்சிங்கன்னா அல்சரெல்லாம் கொழம்பா அதுக்கடுத்து தயிர் தயிர் ஒரு அற்புதமான கிருமி நாசினி கிருமிகளை கொல்லும் அதில் உள்ள கிருமிகள் நல்ல கிருமிகள் உடம்புல உற்பத்தி பண்ணும் கெட்ட கிருமிகளை அடிக்கும் இப்போ வயித்தால் போதுன்னு வைங்க ஒரு கப் தயிர் சாப்பிடுங்க நிற்கும் காரணம் என்ன அந்த கிருமி அடிக்குதுன்னு அர்த்தம் ராத்திரி ஒன்றரை மணி வாக்கில் குழந்தைக்கோ பெரியாளுக்கோ ஐத்தாலே போகுதுன்னா ஒரு கப் தயிர் சாப்பிடுங்க காய்ச்சல் இருந்தோம் ஸோ அதில் உள்ள நுண்ணுயிர் காப்பாற்றுது அடுத்து முருங்கைக்காய் இது பாலச்சந்தர் சொல்லிட்டார் இது பாக்கியராச்சி நிறைய சொல்லிட்டார் படத்தில் முருங்கைக்காய் வந்து மொதல் எப்படி பயன்பாடுனா முதல் உப்புக்கு கல்லுப்பு ஒரு அரை கிலோ ஒரு கைப்பிடி முருங்கை கீரை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மூணையும் போட்டு ஃப்ரே பண்ணி அதை பவுடர் ஆக்கிட்டிங்கன்னா அந்த உப்பு போதுங்க ஆயுத சால்ட்டு ராக் சால்ட்டு எந்த உப்பு வேண்டாம் இந்த ஒரு உப்பு சமையலுக்கு பயன்படுங்க எல்லோரும் ஆரோக்கியமான இருப்பீங்க இரும்பு சத்து நிறைஞ்சது அது மாதிரி ஆண்மைக்கு கொஞ்சம் பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி இதெல்லாம் ஆக்கி தேங்காய் பால் சுட வச்சு அதில் இதை போட்டு ஒரு பூவை உள்ளே போட்டிங்கன்னா ஆன்மி விருத்தி அது மாதிரி முருங்கைக்காயில் உள்ள விதை இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது ஒரு பெரிய ஆர்மி விருத்தி அது மாதிரி முருங்கைக்காய் முக்கிய முருங்கைக்காயை எடுத்து அந்த விதையை எடுத்து பப்புரம்ட்டு மாதிரி வாயில் போட்டு சுவைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பீப்பி குறையா முருங்கைக்காயினுடைய விதையை வாயில் போட்டு பப்புரம்ட்டு மாதிரி சுவைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே கடைசியில் சாப்பிட்டேண்ணா பப்பல் கா மாதிரி சாப்பிடுங்களேன் சாப்பிட்டிங்கன்னா ரத்த கொதிப்பெல்லாம் குணமாக்கு அடுத்து பிரிஞ்சாலில் கத்திரிக்காயில் வழுதளங்காயின்னு ஒன்று காய் இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் பச்சை நீளமாக இருக்கும் அதெல்லாம் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அந்த கத்திரிக்காயினுடைய இலைச்சாறு காய்ச்சலை போக்கும் நுரையீரல் மண்டலத்தில் உள்ள நோய்களை போக்கம் தேன் கலந்து சாப்பிட்லாம் அடுத்து பூண்டு ஒரு அற்புதமான ஒரு கிருமி நாசினி வெள்ளப்பூடு சுத்தப்படுத்துதல் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணீர் எடுங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெள்ளைப்பூடு போட்டு கொதிக்க விடுங்க அது வெளியே எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு சின்ன கருப்பி துண்டியும் போட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி படுத்துருங்க மழைக்குடல் மழைவாய் பெருங்குடல் எல்லாம் சுத்தமாக வெளிக்கு போகாத ஆளுக்கு வெளிக்கி போவோம் கேஷ்டபுள் நீங்கிறோம் குடல் சுத்தம் உடன் சுத்தம் வாங்கலாது அது மாதிரி வெள்ளைப்படி தோல் வெங்காயத்தோல்லாம் வெளியே போடாதீங்க கொஞ்சம் கையில் எடுத்து ஒரு சின்ன மஞ்சள் துண்டு ஒரு இஞ்சி துண்டு அப்படியே தூக்கி போட்டு கொதிக்க விட்டு ஆவிப்படும் இந்த தோலை எல்லாம் தூத்து வெளியே போடாது இது சல் சல்பருக்கு கலந்தது நல்ல சுவாசத்துக்கு நல்லது ஆவிப்பிடுங்க ரெண்டாவது இந்த பூண்டு வந்து நன்மை செய்யும் கிருமிகளை உற்பத்தி பண்ணும் கெடுதல் பண்ணும் கிருமிகளை அடிக்கணும் இது ஒரு அற்புதமான ஒரு சக்தி அது மாதிரி அது வலிச்சிச்சின்னா அதில் ரெண்டு சுட்டி ஒட்டினா கேட்கும் ஒரு இன்னொன்று இந்த வைத்தியத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த சோர் ஒன்று வரும் அது உடம்பில் எந்த பொழுதுமே வரலாம் சில தப்பாக நினைக்கிறாங்க எதுவும் ஸ்கின்னில் தான் வரும் ஒரு வைத்தியம் வந்தது பெண்ணுக்கு பெண் குறியில் சோரியாஸ் இதுக்கு என்ன செய்யலாம்னா வெள்ளைப்பூடு எடுத்து ஊசி எடுத்து நூல் கோர்த்து வெள்ளைப்பூடு வழியாக வெளியே எடுத்து ஒரு முடிச்சு போட்டு நூலை வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த பெண் குறிப்பில் வச்சிடணும் உள்ள வெள்ளைப்பூடு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சு வச்சு தினம் செஞ்சிங்கன்னா அந்த இடத்தில் ஏற்பட்ட சோரியாஸ் குணம் அடுத்து இஞ்சி இஞ்சியை பற்றி சொல்ல வேண்டாம் காலையில் இஞ்சி நண்பர்கள் சுக்கு இரவில் கடுக்க கோலை ஊண்டிக்கிட்டு போகிற கிழவன் கூட தூக்கி போட்டு அது குமர மாதிரி போவானா ஸோ தோலை நீக்கிட்டு இஞ்சியை ஒரு துண்டுகளாக நறுக்கி தேனில் போட்டு தேனில் ஊறிய இஞ்சி துண்டுகளை சாப்பிடுங்க இஞ்சி தைலம் தயார் பண்ணி தலைக்கு தேய்க்கலாம் அது வேறு ஒன்றும் இல்லை இஞ்சி தைலங்கிறது என்னென்னா தேங்காய் நீங்கள் கொதிக்க விடணும் இஞ்சி சாறு எடுக்கணும் இந்த சாறு அதில் தூக்கி ஊற்றணும் அதாவது சாறு போல் ரெண்டு பங்கு இருக்கணும் என்ன ஊற்றினோடனே சட்டப்போட சட்ட சத்தம் கேட்கும் அந்த ஈரம் போகிற வரைக்கும் அது பிறகு அமைதியாகிடும் கொஞ்சம் நேரம் நல்லா உடனே கிண்டி சூரியனில் வச்சு எடுத்துருங்க எப்பேற்பட்ட சைனஸ்ஸு மண்டையில் சலதோஷம் ரன்னிங் நோஸ்ஸு மைக்ரேன் எல்லாமே அழகாக கேட்கும் இந்த இஞ்சி தேன் ஒரு அற்புதமான ஒரு பொருள் தேன் வந்து வாழ்க்கையில் மருந்து மாத்திரை கொடுக்கும்போது தேனில் குழப்பி சாப்பிட்டு சொல்லுவாங்க தேன் தன்னுள் எது வந்ததோ அதை கெடாமல் பார்த்துகாக்கும் ஒரு உடல் அல்சரை குணமாக்கும் கிருமிகளை போக்கும் எங்கேயாவது ஒரு உராய்தல் காய் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல தேனை தடவி விடுங்க காயம் பட்டு போயிடும் தேன் அப்படி ஒரு மருந்துங்க எங்கேயாவது ஒரு சிராட்சி வந்துச்சுன்னா தேன் அப்படி அந்த இடத்துல தடவுங்க பட்டு போயிடும் அது மாதிரி நடுக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தேன் யூஸ் பண்ணலாம் நடுத்து லெமன் எலிமிச்சம்பழம் ஒரு எழுந்த அரை அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர் நாலு சுட்டு லெமன் அரை ஸ்பூன் தேன் அரை ஸ்பூன் தேன் நாலு சுட்டு லெமன் இரநூறு எம்எல் தண்ணீர் இதுக்கு ஈக்குவலாக ஒரு பானம் உலகத்திலே கிடையாது இதுக்கு ஈக்குவலாக மனிதனை காப்பாற்றும் ஒரு சிறப்பு உலகத்திலே கிடையாது தினம் ரெண்டு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு அவ்வளோ அழகாக இம்யூனிட்டி பவர் வந்துடும் சிறுநீரக கற்கள் இருந்து அடித்து காலி பண்ணும் அடித்து நார்த்தங்கா நார்த்தங்காவும் இதே மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் நார்த்தங்கா சாதம் லெமன் சாதம் மாதிரி நார்த்தங்கா சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு தொழுகரியாக ஒரு எள்ளு தோல் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பீபி போகுங்க நார்த்தங்காய் சாதம் ஜூஸுக்கு பீப்பி குறையும் சாதம் சாப்பிட்டா பீபி பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அடுத்து மாம்பழம் அதுவும் ஒரு கிருமி நாசினி தான் விட்டமின் ஏ அதிகமாக உள்ளது அமிர்தமாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும் அதிகமாக சாப்பிட்டால் விஷமாகவும் இருக்கும் அது மாதிரி வேப்பம் இலை வேப்ப மரம் வேப்பம் எண்ணெய் வேப்பங்காய் இதெல்லாம் ஏர் ப்யூரிஃபை நல்லது கசப்பு உள்ளது பேதிக்கு மருந்து மாதிரி யூஸ் பண்ணலாம் கிருமியெல்லாம் அழிவிடும் வெங்காயம் தினம் ஒரு அரை கைப்பிடி ராவ வெங்காயம் சாப்பிட்ணும் வெங்காயம் ரத்த குழாய்கள் இருக்கும் கொழுப்புக்களை கரைத்து மாரடைப்பு வராமல் காப்பாற்றணும் வெங்காயத்தோல் வெள்ளப்பூடி தோலை ஆவி பிடிக்கலான்னு சொல்லி கொடுத்தேன் அடுத்து ஃபைன் அன்னாச்சி பழம் இந்த தொண்டையில் கிருமி மாதிரி இருக்கும் கரகரங்கும் அன்னாச்சி பழம் சூஸை விட்டு வாய் இப்படி வச்சுக்கணும் அப்படி கார்னிங் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அச்சிருந்து போட்டு தள்ளுங்க அந்த தொண்டையில் உள்ள கிருமியெல்லாம் அடிபடுந்துடும் குடிச்சிட்டாலும் ஒன்றும் இல்லை குடிக்கணும்னு தேவையில்லை அன்னாச்சி பழம் சாறை இங்கே வச்சு கார்னிங் பண்ணிங்கன்னா அந்த கிருமிகள்லாம் அடிபடும் அடுத்து முள்ளங்கி ஒரு அற்புதமான ஒரு இது முள்ளங்கி சாறு எடுத்து குடிங்க தேன் விட்டு கால்சியம் சோடியம் இருக்கிறனால நிறையா கிடைக்கும் அடுத்து மஞ்சள் சொல்லவே வேண்டாம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி எங்கெல்லாம் மஞ்சள் அதிகமாக சேகரிக்கும் இதை சேர்க்க முடியுமா அங்கெல்லாம் சேருங்க கிருமிகள் அடிபடும் இப்போதைக்கு நாம் கிருமிகள் செய்யும் கிருமிகள் அடித்து நொறுக்கும் உணவுகளை பார்த்தோம் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்